உபவீதினா முத்வபுண்டவந்தம் த்ரிஜகத்புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனாம். அசத்குரு பரம்பராயே நமஹ. சகராதி கிரணத்துல முதல் சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிச்சு தஹர உத்தரேபியாக சாந்தோக்கியோபனிடத்துல தஹர வித்யையில் கூறப்பட்ட தஹராகாசம் யார் அப்படின்னு, பூதாகாசம் இல்லை, பூதாகாசம் இல்லை, பரமாத்மா தான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா உத்தரேபியா மீதி வாக்கியங்கள்ல சொல்லப்பட்ட சேதுகு விதரணஹா யாவான் வா அயம் ஆகாஷா சாமானேஷோ அந்தரதையே, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்கள் எல்லாம் சேவிக்கும் பொழுது அது பரமாத்மாவுக்கே சம்பவிக்கக்கூடிய கல்யாண குணங்களை காமிக்கிறது. அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது பரமாத்மா தான் தஹர ஆகாஷம் யார் அப்படின்னா பரமாத்மா அப்படின்னு முதல் சூத்திரத்துல சேர்த்து. இப்போ ரெண்டாவது சூத்திரம் கரிசப்தாபியாம் ததாகி திருஷ்டம் லிங்கம் சே அப்படின்னு ரெண்டாவது. அங்க ஒரு இது சேவிச்சோம் உபனிடத்து பிரம்ம வித்தியை பார்த்து தஹர வித்தியை சேவிக்கிட்டு சாந்தோக்கிய உபனிடத்துல ஒரு விஷயம் பார்த்தோம். என்னது அப்படின்னா, நம்ம லோகத்துல வந்து நடமாடிண்டே இருக்கும், நடக்கிறோம், பூமி பேர்ல நடந்து போயிட்டு இருக்கும். அந்த பூமி கீழே எவ்வளவோ புதையல் இருக்கு, ஆனா நமக்கு தெரியாது அங்க புதையல் இருக்கு, நமக்கு தெரியறது இல்ல. நம்ம பூமியை நமக்கு தெரிஞ்சுக்கல, பூமியினுடைய விசேஷம் தெரியல. இன்னைக்கும் சில பேர் அந்த இடத்தை பார்த்த உடனே இந்த இடத்துல ஜலம் வரும், இந்த இடத்துல ஜலம் வராது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாராம். காரணம் அவருக்கு அந்த ஞானம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பூமிக்குள்ள எந்த இடத்துல புதையல் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லை. தெரியாதவாதான் நடந்து போறா, அது ஒன்னும் புதையல் இருந்தா கூட தெரியாம போயிட்டு இருக்க. அந்த மாதிரிதான் நித்தியப்படி இந்த பரமாத்மா கிட்ட நம்ம சேர்ந்துதான் இருக்கோம். எம்பெருமான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கான், உள்ளுக்குள்ள எம்பெருமான் இருக்கான். நாம பெருமாள்கிட்ட நித்தியப்படி நித்திரையில தூங்குற சமயத்துல சதா சௌமியத்ததா சம்பன்னோ பவதி அப்படின்னா வாக்கியம் இருக்கு, சத்தித்தியில இருக்கு. பரமாத்மா கிட்டதான் நம்ம வந்து விசிராந்தி பண்ணிக்கிறோம், ஓய்வு எடுத்துக்கிறோம். அதனால விசிராந்தி ஸ்தானமாக இந்த பரமாத்மா எழுந்துட்டு இருக்கான். இதெல்லாம் இருந்தா நம்ம போயிட்டுதான் வந்துட்டு இருக்கோம், எப்படி தூங்குறோம். நம்ம சம்பிரதாயத்துல பஞ்சகால சக்கிரியை அப்படின்னு சொல்லுவார், அபிகமன உபாதான இத்தியா சுவாத்தியாய யோகா அப்படின்னுட்டு அஞ்சு காலம். முதல்ல அபிகமனம் கோயில பிரமாணம் செய்கிறது, அதுக்கப்புறம் உபாதானம் பெருமாள் ஆராதனத்திற்கோசரம் திரவியங்கள் எல்லாம் சேகரிக்கிறது, அதுக்கப்புறம் இத்தியை மாத்தியான ஸ்நானம் மட்டுண்டு ஆராதனம் பண்றது, சித்திரவாராதனம் பண்றது இத்தியை அப்படின்னு சொல்றோம், அப்புறம் சுவாத்தியாயம் அத்தியாயனம் அத்தியாபனம், கடைசியில யோகம் ராத்திரி நிதிரைக்கு போறத யோகம் அப்படின்னு சொல்ற ஆந்திராத்திர பிரக்கிரியில அதெல்லாம் சொல்லப்பட்டது. அந்த யோகம்ன்றது என்னது, பெருமாளோட சேர்றது. நாம தூங்கும் பொழுது பெருமாளோட சேர்ந்துட்டு நாமும் இத அனுபவிக்கிறோம், ஓய்வா அனுபவிக்கிறோம், ஓய்வு எடுத்துக்கிறோம். அதனாலதான் இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறது இல்லை, தொட்டா கூட நம்ம எழுந்துக்கிறது இல்லை, கத்தினா கூட காதல வேலை கிடையாது, எதுவும் இல்லாம அப்படி காட நிதிரையில இருக்கும். இது யோகம். நாம பெருமாள்கிட்ட சேர்றவை தவிர்த்து நமக்கு தெரியறதோ, நான் இத்தனை நாள் பெருமாள்கிட்ட இருந்தேன், தூங்கி எழுந்து வரோம், எழுந்து வந்த உடனே நான் இத்தனை நாள் பெருமாள்கிட்ட சுகமா தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நமக்கு தெரியறதோ, நமக்கு தெரியல, நமக்கு தெரியல. இது ஒரு முறை என்ன எடுத்து என்னை வந்து லௌகிகா ஸ்ரீரங்கத்துக்கு போயிருந்தோம், அப்ப என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், அது என்ன அனுபவம் நினைச்சுன்னு கேட்டான். அவ அது கேட்டதா வளர்த்து என்ன கேள்வி கேட்ட,
சொப்பனத்துல சிவை குண்டம் நித்திய விபூதி பரமபதம் அது வருமா அப்படின்னு அவர் கேட்டார். அது என்ன சொன்ன வராது அப்படின்னு சொல்லி, ஏன் வரக்கூடாது? நம்ம கோயில் பெருமாள் தான் நம்ம சொப்னத்துல வராது, ஐயோ கனவு காணத்தே பெருமாள் தான் இருந்து விடுறாரு நம்ம சேவிக்கிறமே, அந்த மாதிரி சிவை குண்டம் வந்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்டேன். அதற்கடி என் சமாதானம் சொன்னேன், அது தப்பு. ஏன்னா சிவை இந்த சொப்னமே எப்படிப்பட்டது அப்படின்னு பின்னாடி சாதிக்க போற. சொப்னம் எப்படிப்பட்டதுன்னாக்கா அவாவாருடைய புண்ணிய பாபூர்வ கர்மாக்களுக்கு அனுகுணமாக எம்பெருமான் சிருஷ்டிக்கிறதுனா நாம சேவிக்கிறோம். கர்மாக்களுக்கு அனுகுணமா தான், புண்ணிய பாபூர்வ கர்மாக்கள், அந்த கர்மாக்களுக்கு அனுகுணமா தான் நமக்கு எல்லாம் சொப்னத்துல வர்றது அப்படின்னுட்டு நம்ம சித்தாந்தம். அத சூத்திரக்காரரே சொல்ல போறேன். ஆக கர்மாக்கள் அனுகுணமா தானே வருது, சிவை குண்டம்ன்றது புண்ணியபாபுரூப கர்மாக்கள் அனுகுணமா வராது, நம்ம உபாசனத்துக்கு அனுகுணமா உபாயத்துக்கு அனுகுணமா தான் அது வரும், அதனால அது வராது. ஆக சொப்னம் அப்படின்னாக்கா கர்ம விஷயத்துக்கு தான் சொப்னம் வருது, கர்ம பந்தம் இருந்ததுன்னா சொப்னம் வருது. அந்த மாதிரிதான் தூக்கம் வந்தாலும் கர்ம பந்தம் இருக்கிறதுனாலதான் இந்த உடம்புல சோர்வு தெரியுது, நம்ம சோர்வு தெரிகிறது. நித்திய சூரியர்களுக்கு அந்த மாதிரி சோர்வே கிடையாது, சதா பஷ்யந்தி சூரயா. அதனால நம்ம கர்ம பந்தம் இருக்கிறதுனால உடம்புல சோர்வு தெரிகிறது, சோர்வு தெரியவே நாம என்ன பண்றோம், ஓய்வு எடுத்துக்கிறோம். அந்த ஓய்வானது பெருமாளோட பேர் சேர்ந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தம் பண்றார். சித்தாந்தி சாணம் இப்ப கர்ம பந்தமா போயிட்டதுனால நாம வெளியில வந்துட்டோம்னு சொல்லுவோங்க, தூங்கி எழுந்து வந்துட்டோம், நல்லா தூங்கினோம், அதுக்கப்புறம் முடிச்சுட்டோம், எழுந்த வந்த உடனே நமக்கு பெருமாள் ஞாபகம்லாம் வரல. ஏன் வரல அப்படின்னாக்க இந்த கர்ம பந்தம் தான், கர்ம பந்தத்தினாலதான் நம்ம கலந்துட்டு இருக்கோம் பெருமாள் கிட்ட. ஆனால் மோட்சத்தை செயல அப்படி இல்லை, கர்ம பந்தங்கள்லாம் விட்டு போய் அப்ராகிருதமான உடம்பு எடுத்துட்டு உடம்பு இல்லாமலோ அவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால அவன் அனுபவிக்கிறது, அவனுடைய திருக்கல்யாணம் அனுபவிக்கிறது, அவனுடைய திவ்யமான ஸ்தானமான சிவை குண்டம் அது அனுபவிக்கிறது அப்படின்னு வரும். அதனால சிவை குண்டம்ன்றது கணவன் வராது, ஏன்னா கர்ம பந்தம் இல்லை அப்படின்னு ஏன் நிச்சயம். எதுக்கு இப்ப வந்ததுன்னா கர்ம பந்தம் இருக்கிறதுனாலதான் நமக்கு நித்ரைன்றதே வருது, தூக்கம்ங்கிறது. கர்ம பந்தம் இருக்கிறதுனால நமக்கு பெருமான தெரிஞ்சுக்கிறது இல்லை. இதுதான் கதி சப்தாபியாம் ததாகி திருஷ்டம் நிங்கந்தே அப்படின்ற சத்யதா கிரண்ய நிதம் நிகிதம் அக்ஷயத்ரஜ்ஞா பர்யு பரிசஞ்சரந்தோ ந விந்தேயோ. அடைகிறது இல்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை, அடைகிறதும் இல்லை. நம்ம நித்தியபடி நடந்துட்டு இருக்கோம் பூமி பேர்ல, கீழேதான் இருக்கு புதையல், ஒவ்வொரு ஆத்துக்கடியும் புதையல் இருக்கும், ஆனா நமக்கு தெரியறது இல்லையே. ஏவமேவ இமா சர்வா பிரஜாக அகரஹர் கச்சந்தியா ஏதம் பிரம்மலோகம் ந விந்தந்தி அன்றுதேன ஹி பிரத்யூடா. கர்ம பலத்தினால இவருடைய ஞானமானது சங்குஜிதமா இருக்கு, அந்த கர்ம பந்தம் இருக்கிறதுனால இவருக்கு கர்ம பலம் வாட்டி எடுக்கிறது பல, அதனால நமக்கு தெரியறது இல்லை. ஐயோ நம்ம பரமாத்மாட்டு தான் சேர்ந்தோம் இத்தனாடி அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லை. அதனால கதி சப்தாபியம் பெருமாள் உள்ள இருக்க அவர்கிட்ட நிச்சயப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனா நமக்கு தெரியல. அப்ப போறவன் நாமம், போறது யாருகிட்ட போறோம் அப்படின்னா பரமாத்மா கிட்ட போறோம், ஆனா நாம் அறியவில்லை அவனை. அது அவன் பிரம்மலோக சப்தமும் இருக்கு, அதனால பிரம்மலோக சப்தம் இருக்கிறதுனால பிரம்மலோகம்னா பிரம்மைவ லோகா பிரம்மலோகா பிரம்மமே பரமாத்மாவையே பிரம்மலோக சப்தம் சொல்றதுன்னு இந்த அதிகாரத்துல தேடும். அதனால இவனை தகராகாதன சொல்லிட்டு நித்தியப்படி நாம போனா கூட நமக்கு தெரியல. ஆக இது சரி, இது எப்படி இது பிரம்மலோகம்ன்றது வாஸ்தவம், நித்தியப்படி இந்த பிரபஞ்சத்துல நாம எல்லாரும் தூங்குற சமயத்துல அந்த தகராகாசத்தோட சேர்றோம், அதெல்லாம் உண்மைதான், சேர்றது உண்மை. ஆனால் அப்படி நம்ம சேர்றதுனாலே அது பரமாத்மாவா ஆயிடுமா அப்படின்னு கேட்டாக்க சதாஹி திருஷ்டம் லிங்கம் சே,
இது இங்க இருக்கு, பிரமாணம் இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, ஏவமேவ கல சௌமிய இமா சர்வா பிரஜா சதி சம்பத்யன விதுஹு சதி சம்பத்யாமஹே இதி சாந்தோக்கியமனது சொல்றது. இவ்வளவு நேரம் பரமாத்மா தான் சேர்ந்து இருந்திருக்கும், ஆனால் இந்த ஜனங்களுக்கு தெரியலையே. உத்தாலகர் சேதகத்துக்கு உபதேசிக்கிறார், இந்த ஜனங்கள்லாம் பெருமாள்கிட்ட சேர்ந்துட்டும் அவைகள் தெரிஞ்சுக்கல. நம்ம இத்தனாடி சச்சப்த வாச்சியமான பரமாத்மா கிட்ட தான் சேர்ந்திருந்தோம், அது மாதிரி சேர்ந்திருந்தோம்னு தெரியல. திருப்பி முழிச்சுன்னு வந்துட்டான், முழிச்சுன்னு வந்துட்டோம்னே அவங்ககிட்ட தான் நம்ம வெளில வந்தோம். இத்தனாடி அவனோடயே நம்ம நிதிர பண்ணினோம், சேர்ந்திருந்தோம், இப்போ அவங்ககிட்ட இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு வாளுக்கு தெரியலையே அப்படின்னுட்டு இது பதில். இப்ப ஏற்கனவே சச்சப்த வாச்சியம் பரமாத்மான்னு ஏற்கனவே சுவாதிச்சுட்டோம், அதனால இது ஒரு அச்சேதனமா இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த பிரம்மலோக சப்தம் இருக்கோ, பிரம்மலோக சப்தம் ஏஷ பிரம்மலோகா சம்ராட்டி ஹோவாச்ச அப்படின்னு வாக்கியம் பிரகதாரண்யத்துல இருக்கு, பிரதாரண்யம் அந்த மாதிரி இருக்கு. அதனால பெருமாள் கிட்ட பிரம்மலோக சப்தமானது பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. ஆக தகராகாசம் இருக்கு, தகராகாசத்துல பிரதி தினம் நாம சேர்ந்துட்டு இருக்கோம், அல்லது பிரளய காலத்துல நம்ம சேர்ந்துட்டு இருக்கோம், தூங்குற சமயத்துல சேர்ந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. அதனால இதுதான் அடையாளம், இதுதான் அடையாளம், இது ஒரு விதமான யோஜனை. அதாவது நித்தியபடி நித்திரை, நித்திரையில எப்படி நடந்துகிட்டு இருக்கான் பகவான், அவனோட நம்ம போய் சேர்ந்திருக்கோம், ஆனால் நமக்கு தெரியல அவனோட தான் சேர்ந்திருந்தோன்னுட்டு. இது ஒரு யோஜனை. ஸ்ரீபாஷ்யத்துல வந்து நாகராகர் கச்சந்தியா அப்படின்றது தூங்குற விஷயம் இல்லை, வேற என்னது அப்படின்னாக்கா, ஏன் ஆத்மன திருஷ்டன்னு ஆத்மனும் அந்தரகாயம் ஆத்மான வேதம் எல்லாம் இருக்கு, அதனால சொல்லப்பட்டது என்னது அப்படின்னாக்கா, பகவான் அந்தராத்மாவை எழுந்துள்ளிருக்கான், ஆனால் நமக்கு தெரியல எம்பெருமான் உள்ளுக்குள்ள எனக்கு ஆத்மாவாக இருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியல. யமாத்மா ந வேத, ஆத்மாவானவன் இந்த எம்பெருமான அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே சரிதாத்மபாவம் எல்லாம் இருக்கு, ஸ்ருதி சொல்றது, ஆனா நமக்கு தெரியல, நமக்கு தெரியல இந்த ஆத்மாவானவன் பரமாத்மா உள்ளுக்குள்ள இருக்கான், நமக்கு ஷரீரியா இருக்கான், நாம சரீரமா இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியலையே, அத சொல்றது அது. அதனால நீங்க வந்து ரெண்டு விதமா இதை யோஜனை சொல்லலாம் அப்படின்னுட்டு இங்க சாதிக்கிற நிபுணமானார். அதனால ஒண்ணு பொதுவா ஹிரண்யநிதி திருஷ்டாந்தம், ஹிரண்யநிதி திருஷ்டாந்தம்ன்றது புதையல், புதையில வச்சு சொல்லிட்டு, இந்த புதையில வச்சு சொன்னதுல நம்ம லோகத்துல நடந்து போயிட்டு இருந்தா கூட பூமிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கல, அது ஒண்ணு, அல்லது அது தூக்க விஷயம் அது அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது பகவான் நமக்கு அந்தராத்மாவா இருக்கான், அந்தராத்மாவா இருக்கிறதுனால அதை சொல்றது அது. அதனால இது ஒரு விஷயம் அப்படின்னுட்டு ரெண்டு யோஜனைகளை எம்பெருமானார் சாதிச்சிருக்க. இதுல வந்து ஒரு யோஜனை தான் சாதிக்கிறார் தீபத்துல, அப்ப இதை சேவிக்கலாம். கரிசப்தாபியாம் சதாஹிதம் லிங்கம் அஸ்மின் தகராகாசே சர்வாசாம் பிரஜானாம் அஜானதீனாம் அகரஹா யா கதிஹி ஸ்ரீயதே அஸ்மின் தகராகாசே. இந்த தகராகாசத்துல சர்வாசாம் பிரஜானாம் லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அஜானதீனாம் அவைகளுக்கு தெரியல நம்ம பரமாத்மாவோட தான் சேர்ந்திருக்கோம், எம்பெருமான் எப்பொழுது இருக்காங்க அப்படின்னுட்டு நமக்கு தெரியல. அஜானதீனா அகரஹா யா கதிஹி ஸ்ரீயதே, நிச்சயப்படிதான் பெருமாளோட சேர்ந்துட்டு இருக்கோம் நாம, ஆனா நமக்கு பெருமாளோட தான் நாம சேர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நாம தெரிஞ்சிக்கவே இல்லை. இதுவரையும் அதுதான் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம பகவானோட சேர்ந்தே இல்லை இருக்கோம்,
ஆனா நமக்கு தெரியல. அதனால அஜானிதீனாம் அகரஹா யா கதி ஸ்ரீயதே, நித்தியபடி கதி அது இங்க ஓதப்பட்டிருக்கு, ஓதப்பட்டிருக்கு வேதத்திலேயே உபநிடத்துல ஓதப்பட்டிருக்கு, ஆனா நமக்கு தான் தெரியல. அதனால ஸ்ரீயதே யா கதி ஸ்ரூயத்தே, இது எஸ்ட தகனாகாசாவமரிச ரூப ஏதச்சத்த சமானாதிகரணத்தையா பிரயுக்தா பிரம்மலோக சப்தா. பிரம்மலோக சப்தமானது இங்க பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு, பிரம்மலோக சப்தமானது பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. தகனாகாசான்ட்டு ஒரு இது, அந்த தகனாகாச சப்தத்தினால எது சொல்லப்பட்டதோ அது பிரம்மலோக சப்தத்தினாலும் சொல்லப்படுறது, பிரம்மலோக சப்தத்தினாலும் சொல்லப்படுறது. அதனால இந்த ரெண்டும் ஒரே அர்த்தம்னு ஆயிடுறது. எஸ்ட தகராகாசாவமரிச ரூப, தகராகாசத்தை ஞாபகப்படுத்துறது ரூப ஏதச்சப்த சமானாதிகரணத்தையா. அங்க ஏதம் பிரம்மலோகம்னு அங்க வாக்கியம் இருக்கு, சமானாதிகரணத்தையா பிரயுக்தா பிரம்மலோக சப்தா, பிரம்மலோக சப்தமானது அங்க பிரயோகம் பட்டப்பட்டது. தாப்யா கதி அப்படிங்கிறது நம்ம பரமாத்மா கிட்ட போய் சேர்றது நிச்சயப்படி. சப்தம்ன்றது பிரம்மலோக சப்தம், தகராகாச சப்தத்துக்கு சமானமான அதையே சொல்லக்கூடிய சப்தம் பிரம்மலோக சப்தம். அந்த பிரம்மலோக சப்தத்துக்கு பிரம்மைவ லோகா பிரம்மலோகான் பரமாத்மா அப்படின்னு. இந்த ரெண்டு பிரம்ம தாப்யாம் தகராகாசா பரம் பிரம்மே தியவகமியதே, தகராகாசமானது பரபிரம்மன் தான் அப்படின்னுட்டு அறியப்படுகிறது. எங்க சத்யதா ஹிரண்ய நிதிம் நிகிதம், சத்யதா அது எப்படின்னா எதா எவ்வாறு ஹிரண்ய நிதிம் நிகிதம், ஹிரண்ய நிதி சொர்ணம் அது புதையல், நிதினா புதையல், அது நிகிதம் உள்ளுக்குள்ள இருக்கு பூமிக்குள்ள. ஆனால் அக்ஷேத்ரஜ்ஞாக உபரி உபரி சஞ்சரந்தாக, இந்த பூமியினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்காதவா, தன்மையை தெரிஞ்சுக்காதவா, இந்த பூமிக்குள்ளே இருப்பதே இருக்கு அங்க இல்லை அப்படின்னா சஞ்சரந்தாக நிச்சயப்படி நடந்துட்டு இருந்தா கூட நான் விந்தே யுகூ அவ அறிவதும் இல்லை அடைவதும் இல்லை. ஏவமேவ இவ்வாறு இமா சர்வா பிரஜாக, இந்த அனைத்து பிரஜைகளும் அகரஹர் கச்சந்தியாக நிச்சயப்படி நம்ம போயிட்டு போயிட்டு வந்து போயிட்டு இருக்கோம், தூங்குற சமயத்துல பரமாத்மாவோட தான் இருக்கும். கச்சந்தியா ஏதம் பிரம்மலோகம் விந்தந்தி, இந்த பிரம்மத்தை யாரும் அறிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அனுதேனகி பிரத்யூடாக அனுதம், இது வந்து அனுதம்னா பொய்யின் பொதுவா இருக்கும், இந்த இடத்துல பொய்யின் அர்த்தம் இல்லை, கர்மாவனால எல்லாம் மயங்கி கிடக்குறா, கர்மாவனால நம்ம மாட்டின் முடிக்கிறதுனால கர்ம பிரஷியாலா இருக்கும், கர்ம பத்தாலா இருக்கும், நமக்கு அதனால தெரியல பிரத்யூடாக. அதுக்கு ததாகி திருஷ்டம், எப்படி இந்த பிரம்மலோக சப்தமானது பரமாத்மாவை சொல்லித்து ரகராகாசம் சொல்லித்துன்னு அதுக்கும் சொல்ற, ததாகி அந்யத்திர பரத்தின் பிரம்மணி ஏவம் ரூபம் கமனம் திருஷ்டம், இந்த மாதிரி கமனம் சொல்லப்பட்டிருக்கு நிச்சயப்படி நம்ம போறதுன்றது. எங்க சத்வித்தியில இருக்கு, உத்தாலகர் ஸ்வேதகேதுக்கு உபதேசிக்கிச்ச அது இருக்கு. ஏவமேவ சௌமிய இமா சர்வா பிரஜா சதி சம்பத் ஜனவிதுஹு சதி சம்பத்யாமகே இதி, சதி சம்பத்திய இந்த பிரஜைகள்லாம் இருக்கே, சதி சதினாக்கா சத்சப்த வாச்சியமான பிரம்மத்தினிடத்தில் அப்படின்னு, சத்துல சத்துன்னு எப்பொழுது விசாரரகிதமா எழுந்து வெளியிருக்கு, ஒரு தோஷமும் மற்றது. அதனால அந்த பரமாத்மாவிடத்தில் சம்பத்திய அடைந்து நவிதுகு அவ தெரிஞ்சுக்கலையாம் என்னென்ன சதி சம்பத்தியாவே, பரமாத்மாவோட சேர்ந்திருக்கோம், பரமாத்மாவோட சேர்ந்திருக்கோம் அப்படின்னு இவளுக்கு தெரியவே மாட்டேங்கிறது. இது முன்னாடி சொன்னது இரண்டி திருஷ்டாந்தம் சொல்லி தகராகாசத்தோட நிச்சயப்படி சேர்ந்துருக்கோம், ஆனா நமக்கு தெரியல
புண்ணியபாப ரூப கர்மாவனால கட்டப்பட்டிருக்கிறதுனால நமக்கு தெரியல அப்படின்னுட்டு முன்னாடி சொன்னார். வேற வித்தியாலே அது. அதே மாதிரியே சத்வித்தியிலையும் அது மாதிரி இருக்கு. ரெண்டுமே தூக்க விஷயம். தூங்குற சமயத்துல நாம என்ன பண்றோம், பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கிறதுக்கே அது சொல்றது அப்படின்னு ஆச்சு. ததா பிரம்மலோகசப்தஸ்த பரஸ்மின் பிரம்மன்யேவ திருஷ்டா. பரமாத்மாவனுடைய பரமாத்மாவோட பிரம்மம் இருக்கே, அதுகிட்ட பிரம்மலோகசப்தமே இருக்கு. எங்க இருக்கு? ஏஷ பிரம்மலோகா சம்ராஜி ஹோவா. அவனல்லவோ சக்கரவர்த்தி, சாம்ராஜ்ய அதிபதி அவன், ராஜாதிராஜ சர்வேஷாம் விஷ்ணு பிரம்மமயோ மகான் அப்படின்னு தேசிகன் உதாரிக்கிறார். ராஜாதிராஜன் அவன், சர்வேஷாம் ராஜாதிராஜ், எல்லா ராஜாக்களும் ராஜாவா இருக்கான் அவன். அவனுக்கு சமயம் யாருமே கிடையாது. அவனுக்கு சமயம் எந்த விஷயத்திலையும் யாரும் வர முடியாது. அதனால அவனே பிரம்மலோக சம்ராட் இது ஹோவாச்ச அப்படின்னு பிரகாரம் நீங்க சொல்றது. கிதி லிங்கம் சே. இன்னொன்னு மாபூத நித்திர தரிசனம். இது இங்கெல்லாம் வெள்ளெல்லாம் வேண்டாம். இந்த பிரகரணத்திலேயே பாருங்க, இந்த பிரகரணத்திலேயே நம்ம நம்மள மாதிரி இருக்கிற அத்தனை பேரும் இந்த உடம்புல இருக்கோம். இந்த உடம்புக்குள்ள ஹதயத்துக்குள்ள இருக்கோம். அதுக்குள்ள எம்பெருமான் இருக்கான். அந்த எம்பெருமானும் நித்திய எப்படி அடைஞ்சிட்டுதான் இருக்கணும். அத சொல்ற அஸ்மின் பிரகரணே சர்வாசாம் பிரஜானாம் சூயமானம் அகரஹர் கவனம். பிரதிதினம் நாம போயிட்டு இருப்போம் அந்த பரமாத்மாக்கு. அது இந்த வித்தியிலே இருக்கு. நீங்க வந்து சத்வித்தியை சாந்தோக்கியவரோட சத்வித்தியெல்லாம் போக வேண்டாம், இந்த தகர வித்தியிலே போரும் இது. அத மாதிரி பிரம்மலோக சுத்தஸ்தே தகராகாசிய பரமாத்மத்தே பரியாப்தம் லிங்கம். தகராகாசமானது பரமாத்மா. ஏன்னா பிரம்மலோக சப்தம் இருக்கு. அந்த பிரம்மலோக சப்தம் பரமாத்மாவையே கூறும்னுட்டு பிரகதார நிபுணத்திலையும் இருக்கு. அதே மாதிரி நிச்சயப்படி நாம போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா நாம பரமாத்மாவை மொத்தம் தெரிஞ்சிக்கவே இல்லை. இது பரமாத்மாவை சாதிக்கிறதுக்கு இதுவே போதுமான பரியாப்தம், போதுமான லிங்கம் அடையாளம். அங்க லிங்கம் சே அப்படின்னு சே இருக்கு. சசப்தத்துக்கு அர்த்தம் சொல்றேன், சசப்தா அவதாரணே உறுதிப்பட சொல்றதுக்கு சசப்தம்ன்றது இங்க இருக்கு. என்ன உறுதிப்படுறது? ஏததேவ பரியாப்தம் இத்தர்த்தா. இது ஒண்டியே போறோம், இது மட்டுமே நமக்கு போரும். இதை காட்டில வேற ஒண்ணும் வேண்டாம் அடையாளம். இதுவே பிரமாணம். ஆக நித்தியப்படி நம்ம போயிட்டு இருக்கோம் பரமாத்மா கிட்ட, ஆனா நமக்கு தெரிய மாட்டேன்றது. நித்தியப்படி நாம போயிருந்தாலும் நமக்கு தெரிய மாட்டேன்றது பரமாத்மா கிட்ட போயிட்டு இருக்கோம். அது ஹிரண்யநிதி திருஷ்டாந்தத்தை கொண்டு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி தகராகாச ஸ்தானத்துல பிரம்மலோக சப்தம் சொல்லப்படும். இதெல்லாம் தான் உபரிடத்தினுடைய கதி. ஏன்னா நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதான். அது போதுல இது என்ன பண்ணுமா, அழகா காமிச்சு கொடுக்கும். இதுவும் அதுவும் ஒண்ணுதான், பரமாத்மா இதுவும் ஒண்ணுதான். ஏற்கனவே வைஷ்வான ராதிகரணம் பார்த்தோம். வைஷ்வான ராதிகரணத்துல போன ஆத்மா, நமக்கெல்லாம் ஆத்மா யாரு, அந்தராத்மாவான ஒரு பரமாத்மா ஜீவன் யார், சேதனன் யார் அப்படின்னு கேள்வி வந்தது. அந்த ஆத்மசப்தானத்துல வைஸ்வானரா வைஸ்வானரான்னு குரு கேகே ரஷபதி, சிஷ்யார் புத்தாளகார் முதலாளெல்லாம், இவன் அத்தனை பேரும் வைஸ்வானர சப்தத்தையே ஆத்மசப்தத்துல பிரயோகம் பண்றார். அதனால ஆத்மசப்தமும் வைஸ்வானர சப்தமும் சமான அர்த்தகம். பரமாத்மாவையே அது கூறுகிற சப்தம். அந்த மாதிரி இங்கேயும் தகராகாசமும் பிரம்மலோக சப்தமும் பரமாத்மாவையே சொல்றது. அதனால இதுதான் அடையாளம் அப்படின்னா இங்க முடிச்சுட்டேன். அதன் பிறகு மூணாவது சூத்திரம், திருதேஸ்த மஹிம்னஹ அத்யாஸ்மின் உபலப்தே அப்படின்னு சூத்திரம். திருதி தரிக்கிறது. தரிக்கிறது என்ன தரிக்கிறது? இந்த பிரபஞ்சத்தையே ஒரு சேதுவா மாறி, அணை. சேதுன்னா அணை, திருவணை அப்படின்றோம். நம்ம சேது ஸ்நானம் பண்ண போறோமே அதுக்கு திருவணை அப்படின்னு பேர். கௌரவமா சொல்றது திரு சப்தம் சொல்லாம நம்ம சொல்ல மாட்டோம் மொழியோ. அதனால திருவணை. அந்த சேது சப்தமானது தரிக்கிறது சொல்றது. என்னத்தை தரிக்கிறது அப்படின்னா, இந்த லோகங்கள் எல்லாம் தரிச்சுன்னு இருக்கு பரமாத்மா.
ஸ்ரீ விஸ்வரூப தரிசனத்துல அர்ஜுனன் சொல்றான், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றான், இத பாக்குறேன் அத பாக்குறான் எல்லாம் சொல்றான் அவன். ஏன்னாக்கா அந்த பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கச்ச எல்லா விஷயமும் வருது. அவன் தரிக்கிறதுனால என்ன அது அப்படின்னாக்கா, இந்த லோகங்கள்ல பிரிக்கப்பட்டு அதாவது அதனுடைய ஸ்தானத்துல இருக்கு. தத்துவம் தாகலாபத்துல ஜடத்திரவிய சரத்துல கடைசி ஸ்லோகம் வரும், வாயு கொடுக்கணும் அப்படின்னு பம்பமே இது திருதம் கே அப்படின்னு வரும். சொல்லச்சே என்ன அர்த்தம் சொல்றா இருக்கு, இந்த சமுத்திரமானது அதிகம் அதிகமா இருக்கு, ஆனால் பூமின்றது குறைவாதான் இருக்கு. ஆனா சமுத்திரம் ஏன் உள்ள வரல, சமுத்திரம் நம்மளை வந்து முழுகடிக்கல, அதுக்கு காரணம் என்ன அப்படிலாம் கேட்டா, அவனுடைய நியமனம், அவன் நியமனத்தினாலதான் எல்லாம் அடங்கி ஒடுங்கி இருக்கு, எல்லாம் அடங்கி ஒடுங்கி இருக்கு, அதாவது அதோட ஸ்தானத்துல இருந்து அதுதான் சேத்து, அது அவனால மட்டும்தான் அது முடியும். அதனால அங்க வாக்கியம் சொல்றது திதிர்திஹி ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய அப்படின்னு அங்க சொல்றது உபநிடத்து. இவன் அல்லவோ சேது, இவனே விசேஷமா தரிக்கிறவன். ஏன் தரிக்கிறான், சேதுவா இருக்கிறதுனால தரிக்கிறான். அப்படி தரிச்சதுனால என்ன பலன் அப்படின்னு, ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய, இந்த லோகங்களுக்கெல்லாம் பிரிச்சு இருக்கணும், ஒன்னா சேரக்கூடாது. நம்ம இது நம் பூமி பூலோகம், இது கர்மலோகம், இதுல என்ன தன்மையோ தர்மமோ அதுதான் இந்த சுபாவம் இருக்கும். சொர்லோகம் அப்படின்னு சொன்னா தேவலோகத்துக்கு அது தனி இது, அது நரகத்துக்கு தனி இது, அந்த தர்மம் இதுக்கு வராது, இந்த தர்மம் அதுக்கு போகாது, அந்த மாதிரி பாத்துக்கிறான் என் பெருமான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கா பார்த்து பார்த்து பண்ண முடியும், அதுக்கோசரம் ஏற்கனவே அதெல்லாம் தகர வித்திய சேவிக்கத்தே பார்த்தோம். ஜலம் வந்து குளிரா இருக்கும், குளிர்ச்சியோட இருக்கும், நெருப்பு அக்னி வந்து சுடும், ஏன் அப்படி இருக்குன்னு அதனுடைய சுபாவம். அதை மாத்துவதற்கு அவன் கூட அதிகாரம், அவனுக்கு கூட அதிகாரம் கிடையாது, நினைச்சா மாத்தான், ஆனா மாத்த மாட்டான். இல்லைன்னாக்கா அவன் தர்ம சேது அப்படின்றது போயிடும், தர்ம சேதுன்றது போயிடும். அதனால ஒவ்வொரு வஸ்துவுக்கும் இந்தந்த தர்மம் இந்தந்த சுபாவம் அப்படின்னு அவன் நியமிச்சு வச்சிருப்பான். அப்படி நியமித்து வைக்கவே அது மாதிரி நடக்கிறது நல்லா சேவிச்சான். அதனால ஏழாம் லோகானாம் அசம்பேதாய அப்படின்னு இருக்கு, அது இவனுக்கு உண்டிதான் வரும். கேவலம் பூத ஆகாசத்துக்கோ அல்லது ஒரு சாதாரண ஜீவனுக்கோ அதெல்லாம் வராது. அதனால பரபிரம்மன் தான் இந்த தகர ஆகாசம் தெரியுது. பிரகதாரண்ய உபநிடதத்துல வேற மாதிரி சொல்றது, ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வ பூதாதிபதி ஏஷ பூதபால ஏஷ சேது விதரணா ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய அப்படின்னு இருக்கு. இவனே சர்வேஸ்வரன், அனைத்தையும் ஆள்கின்றவன், சர்வ பூதாதிபதி சர்வ ஜீவராசிகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கான், எல்லா ஜீவராசிகளையும் ரட்சிக்கிறவன் இவனே. ஏஷ பூத பாலகா ஏஷ சேது, இவனே சேது அணையா இருக்கான். விதரணஹா இவன் விதரணன், அதான் தரிக்கிறவன் எல்லாத்தையும். ஏன் அங்கேயும் ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய, இந்த லோகங்கள்லாம் சாங்கரியம் வந்துடக்கூடாது, சாங்கரியம்னா சேர்ந்துடக்கூடாது, அதுக்கோசரம் இவன் வந்து சேத்துவா இருந்துருக்கான். இதுக்கு முன்னாடி ரெண்டு அதிகாரம் முன்னாடி அக்ஷர அதிகாரம் அக்ஷராதிகரம் வந்தது, அங்க கூட ஏதத்தியவா அக்ஷரத்திய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ விதிர்தோ திஷ்டதா அப்படின்னா வாக்கியம். அதனால அந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்டதுனா என்னது அப்படின்னா, இவன் தான் இவனாலதான் தரிக்கப்படுகின்றன. அன்னைக்கே சொன்னோம், ஜோஸ்வ சந்திராக்க நட்சத்திரம் சந்திஷோ பூர்மகோதரிஹி வாசுதேவஸ்ய வீரியேன விததானி மகாத்மனா அப்படின்னு. எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேயே இவர்கள்லாம் தரிக்கப்பட்டு அப்படின்லாம் பார்த்தோம். ஆகவே இவன் சேத்துவா இருக்கானோ இல்லையோ, தரிக்கிறவன் எல்லாத்துக்கும் தாரகன, சர்வ தாரகனா இருக்கிறதுனாலையும் இவனே தகராகாசன், இந்த தகராகாசனே பரமாத்மா அப்படின்னு ஆகிறது.
இப்போ தீப சேசல் சேருங்க ஹிருதய சமயம் நாஸ்மின் உபலப்தே அஸ்ய இந்த திருத்தியாக்கிய மீன்ஸ் வந்து திருதின்னு ஒண்ணு இருக்குது அந்த திருதி என்பதற்கு பரமாத்மா மகிம்னா பரமாத்மா அவனுடைய மகிமை அது அவனுடைய வைபவம் சொல்றது ஏன்னா அஸ்மின் தகராகாஜே உபலப்தே ஒரு தாரணம் அப்படின்றது சாதாரணம் இல்லை ஒரு குடும்பத்தை நம்ம தரிக்கிறோம் குடும்பத்தை தரிக்கிச்ச எத்தனை நமக்கு சமஸ்யைகள் பிரச்சனைகள் வருது அது அனைத்தையும் தாண்டிதான் நம்ம குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம் இது சாதாரண ஒரு குடும்பம் ஒரு கிரகிணி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை நமக்கு பணம் வருது வீடு இருக்கு எல்லாம் இருக்கு நிம்மதி இருக்கணும் ஆனால் நித்தியப்படி போராட்டம் போராட்டம் எவ்வளவோ கஷ்டம் அப்படின்னா நம்ம அல்லாடிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சர்வேஸ்வரன் இருக்கானே எந்த இதுவும் இல்லை அவனுக்கு பந்தமே இல்லை ஆனால் இவன் வந்து சர்வலோகி சப்தலோகி கிரகஸ்தன் இவன் சப்தலோகத்துக்கு கிரகஸ்தனா அனுதல் இருக்கிறவன் எம்பெருமான் அதனால அவன் என்ன பண்றான் தெரியுமா அனாயாசமா தரிக்கிறான் சங்கல்பம் மாத்திராது இவன் எல்லாத்தையும் தரிக்கிறவன் தன்னுடைய சங்கல்பம் தான் போறும் அவன் சங்கல்பிச்சுட்டானே இது அத்தனையும் அப்படியே நிக்கிறது எல்லாம் தரிக்கப்படுகிறது அதாவது அதனுடைய ஸ்தானத்துல இருந்துட்டு எல்லாம் பண்றதுன்னா அவருடைய மகிமை எப்படிப்பட்டது ஒரு குடும்பத்தை ரட்சிக்க முடியாத நாமோ பகவானுடைய வைபவத்தை பார்த்தா எவ்வளவு ஆச்சரியப்படணும் ஏன்னா அப்படி சர்வசக்தனாகவும் சர்வஜனாகவும் அவன் எழுந்துடைத்தான் அதனால அவனால முடியும் அதான் சொல்றது அது அசிய திருத்தியாக்கிய திருதி என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் அவருடைய மகிம்னகா மகிமையை உடையவன் அது அஸ்மின் தகராகாசே உபலப்தேகே அயம் பரமாத்மா இந்த பரமாத்மாவுக்கு இது தர்மம் மகிமை எது எல்லாத்தையும் தரிக்கிறதுன்றது அது இந்த தகராகாசத்துல இங்க வருது இங்க தெரியுது ஏன்னா திருதின்னா என்ன அர்த்தம் ஜெகத் விதரணம் தரிக்கிறது விசேஷமா தரிக்கிறது பாங்கன்யராம பாத்துக்கணும் நாமளே சொல்றோம் இதுவே சொர்க்கம் அப்படின்றோம் இதுவே சொர்க்கம்னா என்ன அர்த்தம் சொர்க்கத்தினுடைய சில தர்மங்கள்லாம் இங்க இருக்கு சொர்க்கத்தினுடைய தர்மங்கள் சிலதெல்லாம் இங்க இருக்கு அதனால நமக்கு ஒரு சுகம் இருக்கு அதை பார்த்தா சொர்க்க போகம் அப்படின்னு சொல்றோம் லோகத்துல வாஸ்தவமா அங்க அனுபவிக்கிற சொர்க்கம் வேற இங்க இருக்கிறது வேற ஆனா அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டுடவே இது சொர்க்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம் அவ்வளவுதான் அதனால இந்த இது வரும் பாருங்கோ சமேவம் வித்வான் அமிர்த இகபவதி அமிர்த இகபவதி இங்கேயே அமிர்தமா இருக்கான் முக்தனாயிடுறான் அப்படின்னாக்க ஜீவன் முக்தின்றாவா தெரியும் அத சொல்லச்ச அங்க எப்படி அவன் அனுபவிப்பானோ முக்தன் அந்த மாதிரி இங்கேயும் அனுபவிக்கிறான் இங்கேயும் அனுபவிப்பான் ஏன்னா இவனுக்கு ஆப்த காமனா இருப்பான் ஒரு உபாசகன் அவனுக்கு எல்லாமே ஒன்னாதான் தெரியும் துக்கம் சுகம் எல்லாம் சமமா பார்ப்பான் சமதுக்கே சுகதுக்கே சமய பௌத்வா அப்படிங்கிற இதுல கீதையில சுகம் துக்கம் எல்லாம் சமமா பார்க்கணும் அப்படி பார்த்தாக்க உனக்கு கஷ்டம் வராது இதான் ஒரு யோகிக்கு அழகுன்னு சொல்ற அதனால அவனுக்கு மோக்ஷம் எப்படி இருக்கோ அப்படி இங்க இருக்குது உண்மையே இது மோக்ஷம் இல்லை மோக்ஷன்றது ஒரு தேச விசேஷத்துலதான் சேவை குண்டத்துலதான் ஆனா நமக்கு இங்க தோன்றது இங்க ஏன் தோணித்து அப்படின்னாக்க அந்த அனுபவம் இங்க வருகிறது அந்த அனுபவம் இங்க வருது அந்த அனுபவம் வரவே அது சொல்றோம் அதனால ஜெகத் விதரணம் பரமாத்மனா மகிமா பரமாத்மனுடைய மகிமா அப்படின்னுட்டு இன்னொருத்தர் இருக்கு அந்நியத்துல அவகமியதே எங்க பரகதாரணி உள்ளத்துல சொல்றது ஏழ சர்வேஸ்வரா ஏழ பூதாதிபதி ஏழ பூதபாலகா ஏஷ சேது விதரணஹா ஏஷாம் லோகானாம் அகம் பேதாய அப்படின்னு பிரகதாரணி உள்ளது சொல்றது அந்த மகிமை அவனுக்கு இருக்கு யாருக்குமே வரக்கு வராத மகிமை அது அவனுக்கு மட்டும் இருக்கு சர்வலோகத்தையும் சிருஷ்டிக்கிறான்
விஸ்வாமித்திர திருஷங்க சொர்க்கத்தை சிருஷ்டிச்சு அப்படின்னு அது கோபத்தினால வந்தது தலைவர் நின்று இருக்கான். இதான் கர்ணாவனால பண்ணச்சே இந்த மாதிரி ஆயிடும். அவர் சொல்ல அந்யவேந்திரம் கரிஷ்யாமி லோகோவாசியா தனிந்திரகா அப்படின்னு நான் பண்றேன். இந்திரனை இன்னொரு இந்திரனை நான் படைச்சுடுவேன், அல்லது இந்திரன் இல்லாத லோகத்தையும் நான் படைப்பேன். எங்கிட்ட எவ்வளோ ஆடுறீங்களோ திசைங்க சொர்க்கத்தை திஷ்ட திஷ்டன் அங்கேயே எல்லாரும் திருட்டிக்க ஆரம்பிச்சு. உடனே எல்லாரும் பிரார்த்திக்க ஒரு கோபம் இது பண்ணி கோபத்தெல்லாம் சாந்தப்படுத்திதான். ஒரு கோபம்ன்றது எதனால வந்தது? கர்மாவனாலதான் வந்தது. அதனால அவர் அதெல்லாம் பண்ணினார். அதனால விபரீதமாலாம் வரும். அது ஒரு குரு துரோகி, அவன் குருவனால சபிக்கப்பட்டவன், அவனுக்கு போய் இவர் அதை பண்ணினார். அதை எல்லா தேவதைகளும் சொன்னவன்னு அவரே ஒத்துக்கிறார். கடைசியில ஏதோ நான் சரணாங்க எங்கிட்ட சரணம் அடைஞ்சா நான் அவனுக்கு பண்ணிட்டேன் அப்படின்றார். அதனால ஒரு சேதனன் பண்ற காரியம்ன்றது சாதாரணமானது, அதெல்லாம் ஒழுங்கா இருக்காது, எதுவுமே சரியா இருக்காது. ஆனால் எம்பெருமான் பண்றதெல்லாம் அற்புதமா இருக்கும். அவனுடையது என்ன? அவன் சர்வசக்தன், சர்வஜ்ஞனவன். அவங்கிட்ட இல்லாததே கிடையாதே, எல்லா நல்லவைகளும் அவங்கிட்டயே இருக்கு. அதனால அவன் பண்றான். அது ஏழாம் லோகானாம் அசம்பேதாய அப்படின்னு இருக்கு. சாக அந்த திருதி இருக்கு பாருங்க மகிமா, அது அஸ்மின் தகராகாசே உபலப்பியது. இந்த தகராகாச நடத்தில் அது அரை நம்மளால காணப்படுகிறது. உங்களுக்கு வாக்கியம் சொல்றது என்ன சொல்றது? அத ஆத்மா, எந்த ஒரு ஆத்மா பரம், அதாவது அனைத்துக்கும் ஆத்மாவா இருக்கிறவன் அர்த்தம். அந்த ஆத்மா சக சேது விதிருதி, அவனே சேது. அது மாதிரி அவனே விதிருதி தரிக்கிறவன். ஏன் அப்படின்னா ஏழாம் லோகானாம் அசம்பேதாய, இந்த லோகங்கள்லாம் இருக்கு இவைகள்லாம் பிரிஞ்சு அதாவது தர்மத்தோட அது இருக்கணும். அதை சொல்றதுக்கோசரம் இந்த மாதிரி அது சொல்றது. அது இந்த மாதிரி பகவான வந்து சேதுவாகவும் விதிர்தியாகவும் அதாவது தரிக்கிறவனாகவும் சொல்றது அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கிறதுனாலையும் இந்த விஷயம் நாணயமாகிறது. தகராகாசம் யாருன்னா பரமாத்மா தான். ஒரு அச்சேதனமான பூதாகாசத்துக்கோ அந்த சேதனனுக்கோ இதெல்லாம் வராதே அப்படின்னு அர்த்தம் இது இந்த சூத்திரம். அதுக்கப்புறம் பிரசித்தே நாலாவது சூத்திரம், அதுல சொல்ற ஆகாசப்தம் இருக்குதே, இந்த ஆகாசம்ன்றது பூதாகாசத்துலதான் பிரசித்தி அப்படின்னு அவன் சொன்னான் பூர்வபக்ஷி. பூதாகாசத்துனா ஆகாசத்துவானது பிரசித்தியா இருக்கு. அதனால இதே எடுத்துக்கலாம், பரமாத்மா கிடையாது அப்படின்னு ஆட்சேபம். இப்ப பூர்வபக்ஷம் சித்தாந்தம் எப்படி போறதுன்னா பூதாகாசமே தகராகாசம் அப்படின்னு ஆட்சேபம், அதற்கு சமாதானம் சச்சின் இருக்காரு. அதனால பிரசித்த இந்த ஆகாசம்ன்றது பரமாத்மாவுக்கு கூட உண்டு, அது பரமாத்மாவுக்கும் பிரசித்தி இருக்குது. ஆகாசம் ஏன் அப்படின்னாக்க ஆனந்தவல்லி உபநாதர் சொல்லச்ச பிராண்யாத் எதேச ஆகாச ஆனந்தோ நஸ்யான் அப்படின்னு இருக்கு. அதுல பிராண்யாத் ஆன்யாத் அப்படின்னு இருக்கு. ஒண்ணு மோட்ச சுகம், இன்னொன்னு ஐகிக சுகம். ஐகிகம் ஆமட்சிகம் எல்லாம் கொடுக்கறது அவன், எல்லா இடத்துலயும் ரட்சிக்கிறது அவன் அப்படின்னு அர்த்தம் பண்றார். ஏன்னா இந்த ஆகாசம் கணக்க, இந்த ஆகாசத்தை வாச்சியமான ஆனந்தன் கணக்க இல்லையானாக்க நமக்கு ஐகிக பலனோ ஆமுஷ்மிக பலனோ ஐகிக ரட்சணமோ ஆமுஷ்மிக ரட்சணமோ எப்படி கிடைக்கும் அப்படின்னு அது கேட்கறது. இந்த ஆகாசத்தோட ஆனந்த சப்தம் சேர்ந்துருக்கு. அதனால இது ஆகாசமானது பரமாத்மாவையே கூறும். அத மாதிரி சாந்தோக்கியபுரத்துல நம்ம ஆகாசாதிகரணத்துல தெரிவிச்சிருப்போம் என்னன்னு, சர்வாணி யவாயுமானி பூதானி ஆகாசாதேவ சமுத்பத்தியந்தே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஆகாசத்திலிருந்துதான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஜீவராசிகள் அனைத்தும் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னுட்டு அதையும் நாம தெரிவிச்சிருப்போம். இப்போ ஆகாசம்தான் இந்த ஜீவராசிகள்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்க எல்லா சேதனங்கள் சேதனங்கள் எல்லாம் வருதுன்னா அது சாதாரண பூதாகாசத்தை சொல்லுமா? அது வராது. ஏன்னா
நாம சப்தங்கள்லாம் சொல்லச்சே மூணு சொல்ற அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது. வாக்கியார்த்த போதம் சொல்லச்சே ஆகாங்கா சந்நிதி யோகியதா அப்படின்னு ஒண்ணு சொல்ற. ஆகாங்கான்னா புத்திரகான்னு சொன்னாக்க கசிய புத்திரா அப்படின்னு கேள்வி வரும். அந்த கேள்வி வரணும், புத்திரன் சொன்னா யாரோட புத்திரன் அப்படின்னு வரும். அத மாதிரி சந்நிதின்னு இன்னொன்னு, சந்நிதினாக்கா காம் அப்படின்னு இப்ப சொன்னோம், நாளைக்கு ஆணையம்னா இந்த காம் ஆணையத்துக்கு ஒரே ஒரே வார்த்தையா சொல்லணும், காம் ஆணைய அப்படின்னு சொன்னாதான் அவன் பகவேற்றுன்னு வரும். நான் இன்னைக்கு காம் சொல்லுவேன், நாளைக்கு ஆணையன்னு சொன்னாக்க எப்படி அர்த்தம் வரும்? அதனால சந்நிதி அது முக்கியம். அத மாதிரி யோக்கியதான்னு ஒண்ணு இருக்கு, நம்ம சொல்ற சப்தம் அதுக்கு தகுதி வாய்ந்ததான்னு பார்த்துக்கணும். அர்த்தம் போய் குதிரை கொம்பு எடுத்துமா போ அப்படின்னு கொஞ்சம் சொன்னான், குதிரை கொம்பு எடுத்துமானாக்கா அது எடுத்து வர முடியுமா? அது முடியாது, ஏன்னா அது யோக்கியதை இல்ல. அது மாதிரிதான் அக்னினா சிஞ்சதி அப்படின்னு ஜல ஜல அது சிஞ்சதி அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். சிஞ்சனம் சிஞ்சதினாக்கா தளிக்கிறது, காத்தால ஜலத்தை கொண்டு தெளிவ வாசல் தெரிச்சா அப்படின்னு சொல்றோம். அது அக்னி சிஞ்சதி அப்படின்னு சொன்னா சரி, அக்னினா சிஞ்சதின்னு சொன்னாக்கா அது எப்படி சரியா இருக்கும்? நெற்பாலத்தை ஒன்னா தெளிக்க முடியுமா? அது அன்மையிக்காது. அது அன்மையிக்காதனால இந்த இது யோகியதை ஒண்ணு வேணும். இப்ப ஆகாசம்தான் நமக்கு ஐக ஆமுஷ்மிக படம் ரட்சணம் எல்லாத்தையும் கொடுக்கறது அப்படின்னு சொன்னா அது பூதாகாசத்துக்கு வராது வராது. அது மாதிரி ஆகாசத்துல தான் இந்த பிரபஞ்சமே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னா சாதாரண பூதாகாசத்துக்கு வராது. ஏன்னா அதே பிரகரணத்துல தஸ்மாத் ஆத்மன ஆகாசு சம்பூதகா அப்படின்னு அந்த ஆகாசத்துக்கு சேர்ந்து ஆகாசத்துக்கே உற்பத்தி அங்க சொல்றது. அதனால பூதாகாசத்துக்கு இது வராது, ஏன்னா பிரசித்தி பரமாத்மா கிட்டையும் இது பிரசித்தி இருக்குது அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். இப்போ சூத்திரம் பாருங்க, பிரசித்தே சேவான் கப்ராண்யாத் எதேச ஆகாச ஆனந்தோனஸ்யாத். இது தைத்திரிய உபநிடத வாக்கியம், சர்வாணி ஹவாயமான் பூதானி ஆகாசாதேவ சமுத்பத்யந்தே அப்படின்றது சாந்தோக்கிய வாக்கியம். சாந்தோக்கிய வாக்கியம் இத்தியாதிஷு ஆகாசத்துக்கிய பரத்தின் பிரம்மணி பிரசித்தே, பரமாத்மாவின் இடத்துல பிரசித்தி பிராசரியம், ஆகாசமானது பரமாத்மாவையும் கோரும் அப்படின்னு சொல்றது. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரிதான் அர்த்தம் பண்ணிக்கிறது. ஆகாசத்தையேவ பரமாத்ம தர்ம விஷயத்தாங்க, ஒரே ஆகாசத்துன்னு தான். அது பூதாகாசத்தையும் சொல்லும், பரமாத்மாவையும் சொல்லும், பிரகிருதியையும் சொல்லும். அது மாதிரி திவ்ய விபூதி இருக்கேன் நித்திய விபூதி பரமபதம் அதையும் சொல்லும். ஆனால் அந்தந்த இடத்துல சந்தர்ப்பத்தை வச்சுட்டு அங்கங்க இடத்துல விசேஷணத்தை வச்சுட்டு சொல்லணும். இங்க பரமாத்ம தர்மம் என்னது? ஏஷ சேது பூதபாலகா விதரணகா அப்படின்லாம் இருக்கு, கல்யாண குணங்களையும் உடையவனா இருக்கு. அந்த மாதிரி பிருத்வி சொர்க்கம் அக்னி வாயு இத மாதிரி எல்லாம் இவங்கிட்ட பிரதிஷ்டிதமா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குது. இதெல்லாம் பரமாத்ம தர்ம விசேஷித்தான், பரமாத்ம தர்மங்களனால விசேஷிக்கப்பட்டது. எது? ஆகாசத்துவம். அதனால பூதாகாச சங்காம் நிவர்த்தயதி, பூதாகாச சங்கையே தள்ளிவிடுறது இது. ஆக இந்த நாலு சூத்திரங்கள்னால பூதாகாசமானது தகராகாசமாக ஆக மாட்டாது, தகராகாசம்ன்றது பரமாத்மாவைத்தான் சொல்லும். ஏன்னா ஒரு அச்சேதனத்துக்கு சேதன தர்மங்கள்லாம் வராது அப்படின்றத இங்க விவரித்து சாதிச்சிருது. அதுக்கப்புறம் ஜீவாத்மா இருக்கட்டமேன்னு கேள்வி வரப்போகுது, அதற்கெல்லாம் சமாதானம் சாதிக்க போற, அதை நாளைக்கு தெரிவிக்கலாம். அப்ப திருபரம்பராயே